ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எல்லாருமே வந்து மனைவி கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கீங்களா? நான் சுகர் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சும் இவள் காலையில் வந்து எனக்கு தோசைக்கு வந்து தக்காளி ஜாமு, மதியம் வந்து தக்காளி சாதம், ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ண உடனே தக்காளி சூப்பு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சப்பாத்தியும் தக்காளி சட்னியும், இந்த மாதிரி நீ தக்காளியாக போட்டு கொள்றான்னு சொல்லிட்டு யோசிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எதுக்கு உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தக்காளி சேர்க்குறாங்க அப்படின்னு. வாங்க வீடியோவை பார்க்கலாம். எல்லாருமே வந்து தக்காளி பழம் வந்து சேர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தக்காளி பழம் வந்து இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் தக்காளி பழத்தில் வந்து பொட்டாசியம், லைகோபின், விட்டமின் சி இது எல்லாமே நிறையாவே இருக்குது. இப்போ வந்து இந்த தக்காளி பழத்துக்கு அழகாக ஒரு கலர் இருக்குல்ல, அந்த கலர் வந்து எப்படி வருது அப்படின்னா, அதில் ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் தான் வந்து என்னென்னா லைகோபின். எப்போவுமே வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடு உணவுகளில் வந்து நார்சத்து உள்ளதாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது கிளைசமிக் குறியீட்டு வந்து 55க்கு கீழே உள்ளதாகவும் இருக்கணும். இப்போது 140 கிராம் தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கிளைசமிக் குறியீட்டு வந்து 15க்கு கீழே தான் இருக்குது. ஸோ வந்து தக்காளி பழம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள கலோரிகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அது வந்து ஸ்டார்ச்சே இல்லாத ஒரு பழம் தான் நம்ம தக்காளி பழம். ஸோ தாராளமாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற ஒன்று தான் இது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ நிறைய யூசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தக்காளி பழம் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. 200 கிராம் மூளைத்தக்காளி, அது மூளைத்தக்காளி அப்படின்னா ரா டொமேட்டோஸ், அது வந்து கிட்டத்தட்ட 1.5 தக்காளி பழத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து குறிப்பாக Type 2 diabetes பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் அதாவது பிபி வந்து குறையிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த உணவில் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சமையலில் வந்து சட்னி, சூப்பு, சாதம் எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம். பட் இதெல்லாம் சேர்க்குறத விட ராவாக அவங்க அப்படியே சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சாலட் வந்து நானே செஞ்சது, பெரிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பும், அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி இலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இது வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜே ஜே. நன்றி, வணக்கம்.